வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புட ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. தீபத்தின் ஒளியில் இறைவோ திருப்பலி செலுத்த
அதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பின் இறை சமூகமே, நம் பங்கின் ஆண்டு பெருவிழாவின் முதல் நாளாம் இந்நாளில் நம் பங்கு தந்தையோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி அருள் ஆசீர் அளிக்க இருக்கும் அருட்பணி எஸ் எம் அருள்ராஜ் திருத்தல அதிபர் புனித பரலோக அன்னை திருத்தலம் காமநாயக்கன்பட்டி அவர்களை பங்கு தந்தை சார்பாகவும் பங்கு பேரவை அன்பியங்கள் பக்த சபைகள் மற்றும் இறைமக்கள் சார்பாகவும் மேலும் இந்நாளை சிறப்பிக்கும் புனித ஆண்ட்ரூ புனித ராயப்பர் மற்றும் கிறிஸ்துராஜா அன்பிய இறைமக்கள் சார்பாகவும் வருக வருக என இரு கரம் கூப்பி அழைக்கின்றோம். ஆண்டு பெருவிழாவின் முதல் நாளில் நமக்காக பரிந்து பேசி நாம் கேட்கும் அத்தனை வரங்களையும் பெற்றுத்தரும் நம் அன்னையின் பணிவு பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். தாம் கன்னியாக இருந்த போதும் தான் கருவுற்று ஒரு மகனை பெறப்போகிறோம் என்று வானதூதர் அறிவித்த போது இது எவ்வாறு நிகழும் என்று சிந்தித்தார் நம் அன்னை. ஆனால் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என அறிந்து கொண்டு இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்தார் நம் அன்னை. அதனால்தான் அந்த பணிவால் அவர் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என அழைக்கப்படுகிறார். உலகத்தின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் நம் அன்னை. துயர் துடைக்கும் மருந்தாக அரவணைக்கும் அன்னையாக நமக்காக பரிந்து பேசும் அன்னையாக பணிவிற்கு முன்னுதாரணமாக உலக மக்களின் தாயாக இருக்கிறார் நம் அன்னை. நம் எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் கடமைகள் பணிகள் அனைத்திலும் வெற்றி பெற அன்னையே வேண்டுவோம். மேலும் வருகின்ற நாட்களில் எந்தவித இயற்கை இடர்பாடும் இல்லாமல் சிறப்பாக செய்திட இறைவன் நம்மோடு இருக்க சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனின் சமாதானம் அன்பு அமைதி மகிழ்ச்சி அனைத்தும் பெற்று வாழ இறையருள் வேண்டுவோம். திருப்பலியில் இணைவோம். சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கினுடைய பெருவிழாவை ஆரம்பிக்கும் வண்ணமாக கொடி பவனியாக வந்து அன்னை உருவம் தாங்கிய கொடியை ஏற்றிவிட்டு இறைவனுடைய திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக நாம் அனைவரும் இங்கு குழுமையுள்ளோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் இந்த விழா ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியால் ஆழ்த்தி மழை பொழிந்து நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கின்றார். அதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் இறைவா உமக்கு நன்றி என்று கூறுவோம். மரியே போற்றி, மரியே போற்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏனென்றால் அன்னை மரியாள் நம்மை ஆசீர்வாதத்தோடு இவ்விழாவை ஆரம்பிக்க அழைத்திருக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் அருள் தந்தை எஸ் எம் அருள்ராஜ் திருத்தல அதிபர் புனித பரலோக அன்னை திருத்தலம் காமநாயகன் பட்டியிலிருந்து நமக்காக இன்று வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி அன்னையினுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தர இங்கு வந்திருக்கின்றார். ஆகவே அருள் தந்தை அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் வருக வருகவென்று கரவொளி எழுப்பி அவரை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மகிழ்ச்சியான நாளிலே இன்றைய திருப்பலியில் சூசை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். மேலும் அவருடைய இல்லத்தில் நடைபெறவிருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெற வேண்டுமென்று இறைவனிடம் ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அந்தோனிராஜ் மேரி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மரியருள் பிரகாசம் மற்றும் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள்.
டென்னிஸ் மேக்ஃபரன் என்பவர் நன்றி திருப்பள்ளியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றார்கள். இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவதோடு தொடர்ந்து இக்குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்துள்ள வேண்டுமென்றும் அருளை பொழிய வேண்டுமென்றும் இந்த தருணத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் எங்கு கூடியுள்ள அருள் தந்தை எஸ் எம் அருள்ராஜ் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் அவர் பங்கில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அன்னை மரியாள் வழியாக இறைவன் அருளை பொழிந்து வெற்றியடைய செய்திருள்ள வேண்டுமென்றும் இந்த தருணத்தில் சிறப்பாக திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலியில் தகுந்த முறையில் நாம் முழுமையாக பங்கெடுக்க நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி மனம் மருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Peace.
ஆண்டவர் மோசேயின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்குகிறார். அமைதியும் ஒளியும் நம்மிலும் பொழிகிறார். இந்த வாசகத்திற்கு செவிமடுத்து இறையுருள் பெறுவோம். வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 22-27 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 22-27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah.
இறைவேண்டல் செய்வதை திருத்தூதர் பணிகள் நூலில் கூறப்படுகிறது. நாமும் இறைவனோடு இணைந்து ஜெபிப்போம், அருளாசீர் பெறுவோம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 12-14 முடிய. பின்பு அவர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-38 முடிய. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார்.
வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பெரியோர்களே, அருமையான இளையோரே, எனது அருமை தம்பிகளே, தங்கைகளே, இந்த முதல் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற புனித ஆண்ட்ரூ, புனித ராயப்ப, கிறிஸ்தராஜா அன்பியத்தை சார்ந்த உறுப்பினர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைத்து புனிதருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு இந்த திருவிழாவிற்கு என்னை அழைத்தார்கள். வர இயலாத ஒரு சூழ்நிலையை நான் சொன்னேன். இந்த ஆண்டு பங்கு தந்தை அழைத்தார்கள். பணிந்து உங்கள் முன்னால் இந்த நாளில் வருகை தருவதற்கு அன்னையானவள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பூ கடைசியில் என்ன ஆகும்? திருப்பலி முடிந்து காற்று கொண்டு வருமா? அவன் செய்யல. நான் ஒரு நாள் ஒரு ஊரில் திருப்பலியை வைத்து பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிற போது, இந்த போட்ட தூவிய பூக்களை எல்லாம் ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து புறக்கிட்டே வந்துச்சு. பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்தேன், அங்கேருந்து புறக்கிட்டே வந்துச்சு, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. கடைசியில் மொத்தமாக கொண்டாந்து என்கிட்ட தரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் திருப்பி ஓடி போய் அவள் கொண்டு போட்டுருச்சு, அவள் அம்மா தலையில் கொண்டு போட்டுருச்சு மொத்தமாக கொண்டு. வணக்கத்துக்குரியவர்கள் யாரோ, நன்றிக்குரியவர்கள் யாரோ, அவர்களுக்குத்தான் இந்த அழகிய பூக்கள் சொந்தமாக வேண்டும் என்பதை அந்த குழந்தை உணர்ந்ததின் காரணமாகத்தான் அந்த காரியத்தை யாரும் சொல்லாமலே, யாருக்கும் தெரியாமலேயே அந்த காரியத்தை அந்த குழந்தை செய்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பின் குழந்தைகளாக இந்த நாளிலே இந்த ஆண்டு திருவிழாவை கொடி ஏற்றத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். மழை வந்துருச்சு, கொடி ஏற்றுறது வரைக்கும் நிற்காது என்று என்ன செய்தோம் நாம் நினைத்தோம். இயற்கையை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, படைப்பை ஒருபோதும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் பணிவு அதை தேடி அலைய வேண்டியிருக்கிறது. பிள்ளைகள் பணிவதில்லை, யாருமே யார் சொல் பேச்சு என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. கரெக்டாக சொல்கிறீங்க. அதனால் இந்த நாளிலே இந்த திருவிழாவிற்கு பணிவை குறித்து என்ன செய்கிறோம் நான் பேசுகிறோம். எல்லாருக்கும் தற்பெருமை வந்துருச்சு, எல்லாம் நல்லா உழைக்கிறோம், எல்லாருக்கும் தற்பெருமை வந்து விட்டது. அந்த பெருமை என்னவாக மாறுகிறது என்று சொன்னால் பொறாமையாக மாறுகிறது. அந்த பொறாமை என்னவாக மாறுகிறது என்று சொன்னால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று தோணுகிறது. யார் அறிவுரை சொன்னாலும் கேட்காமல் விவாதம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மனிதன் என்ன செய்து விட்டான், பிள்ளைகள் கூட என்ன செய்து விட்டார்கள், வந்துவிட்டார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக கடவுளுடைய வார்த்தை சொல்லும், ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் உண்மையை இழந்து போனார்கள், அவர்கள் சீரழிந்த மனதை கொண்டிருக்கிறார்கள் என்று பைபிளுடைய வசனம் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் கடவுளுக்குரிய நம்பிக்கையையும் பணிவையும் நாடி தேடுங்கள். 1 தீமோத்தேயு எழுதிய புத்தகத்திலே 6:11 இருக்கிறது. பணிவை தேடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அன்னைக்கும் அச்சிஷ்டவர்களுக்கும் இவ்வளவு பெரிய முக்கியமான காரியத்தை தாய் திருச்சபை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அரியணையில் ஆண்டு ஒன்று செய்கிறார், அன்னை மரியாதை அமர்த்துகிறார்.
என்ன காரணம்? சீராக் புத்தகம் 10:14 வாசிக்கீங்களா? பைபிள் ஸ்பீடா வாசிப்பீங்களா? சொல்ல சொல்ல அதெல்லாம் நேராயிருமா? சீராக் 10:14 வாசிங்க. ஓகே, அடுத்து அவர்களுக்கு பதிலாக பணி உள்ளவரை அமர்த்துகிறார். அன்னை மரியாளும் அச்சிஸ்டவர்களும் இந்த உலகத்தின் அரியணை குறித்து, நாற்காலியை குறித்து, பதவியை குறித்து பேசல. விண்ணகத்தின், பரலோகத்தின், நித்தியத்தின், நித்திய வாழ்வின் அரியணையில் அமர்த்துகிறார். யாருக்கெல்லாம் பணிவு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த அரியணையில் என்ன செய்யப்படுகிறார்கள்? அமர்த்தப்படுகிறார்கள். நீங்க எல்லாரும் அழகாத்தான் இருக்கிறீங்க, அப்படிதானா? அந்த அழகு கொஞ்ச நாள் அழிஞ்சு போகும். ஆனால் பைபிள்ல நமக்கு ஒரு வசனம் நமக்கு இருக்கிறது. பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3:4 இருக்கிறது. 1 பேதுரு 3:4 மனித உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய பண்புகளாகிய பணிவும் அமைதியும் உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும். அன்னை மரியாளை குறித்தும் அச்சவர்களை குறித்தும் சொல்லுகிற போது அவர்கள் நித்தியத்திற்குமான அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒருபுறம், இன்னொன்று கடவுள் படைத்த ஒரு அழகிய ஓவியம் தாய் மரியா, அழியாத காவியம். அவர்கள் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, அவர்கள் அழகிய ஓவியமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? பணிவுதான் என்னை அமர்த்துகிறது, பணிவுதான் என்னை அழகானவனாக நெசுகிறது, மாற்றுகிறது. இவ்வளவும் கேட்டுட்டு பணிவா இருக்கணும் உங்களுக்கு ஆசை வருதா? வருதா வரலையா? மரியே வாழ்க. அதனால இன்னைக்கு திருவிழா நாட்களில் இல்லை, எல்லாருமே நீங்கள் பணிவாக இருக்கிறவங்க, கரிசனையாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி தந்தை சொன்னார்கள். எங்கள் பங்கு மக்கள் ரொம்ப பணிவாக இருப்பாங்க, ரொம்ப கனிவாக இருப்பாங்க அப்படின்லாம் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கிறீங்க. ஆமாம், தீத்துக்கெழுதி திருமுகத்தில் 3:2 நீங்கள் அப்படி பணிவோடு பழக வேண்டும் என்று உங்களை நான் என்ன செய்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த திருவிழாவின் நிறைவில் எல்லாரும் பணிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர் என்ன செய்யணும், உன் சொந்த குடும்பத்தில் அந்த பணிவை, அந்த கனிவை என்ன செய்யணும், நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் தாய் அன்னை மரியாள் நமக்கு என்ன செய்கிறாங்க, அதை சொல்லி தருகிறார்கள். பணிவாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ என்ன நான் வித்தியாசம் சொல்ல போறேன்னா, மற்றவர்கள் பணிந்திருப்பதற்கும் தாய் மரியாள் பணிந்திருப்பதற்குமான வித்தியாசத்தை சொல்ல போறேன். நான் கொஞ்சம் பணிஞ்சு நடத்திட்டோம்னா எங்க அம்மா எனக்கு திருவிழா பேசக்கூடாது, யாராவது பணிந்து நடந்தா என்ன செய்யலாம், திருவிழாவுக்கு ஒரு ட்ரெஸ் கூட ஒன்று எனக்கு எடுத்து தந்துருவாங்க எங்க அம்மா. அதற்காக என்ன செய்வேன், எங்க அம்மாவை எங்க அப்பாவை ஐஸ் வச்சு என்ன செய்வேன், ஏதாவது வாங்கணும்னா அந்த காரியத்தை கொஞ்சம் பணிகிற மாதிரி நான் அடிச்சு என்ன செய்வேன், நான் வாங்கிடுவேன், எனக்கு சந்தோஷமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அப்ப நம்ம பணிந்தால் எனக்கு என்ன செய்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. சீராக் புத்தகம் 1:27 சீராக் புத்தகம் 1:27 நான் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். ஓகே, அடுத்து பச்சுறுதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும். நாம் பணிஞ்சிருந்தோம்னா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் எங்கள் அப்பா அம்மா சொல் கேட்டு நான் கொஞ்சம் பணிஞ்சிட்டோம்னா எனக்கு கூட ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், எனக்கு வேண்டிய பணம் கிடைக்கும். அப்போ எனக்கு தான் மகிழ்ச்சி கிடைக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய சராசரி மனிதனுடைய பணிவு அவன் அவனுக்கு மகிழ்ச்சி தருகிறது, அவன் அவனுக்கு என்ன செய்கிற மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் தாய் மரியாள் அப்படி அல்ல. லூக்கானர் செய்தி 2:10 அன்னை மரியாள் கருவுற்று உருவாகிய பிற்பாடு இடையர்களுக்கு வானதூதர் என்ன சொல்லுகிறார்? 2:10 அஞ்சாதிர்கள் எல்லா மக்களுக்கும்
பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவனிங்க, எவ்வளவு பெரிய பாடத்தை தாய் மரியாள் கற்றுக் கொடுக்கிறா பாருங்க. அப்ப நான் கொஞ்சம் பணிந்து நடந்தோம்னா எனக்கு தான் மகிழ்ச்சி. ஆனால் தாய் மரியாதை குறித்து இந்த இடையர்களுக்கு வானதூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை என்ன செய்கிறேன், அறிவிக்க வந்திருக்கிறேன். அப்ப அன்னை மரியாளால் எல்லா மக்களும் மகிழ்ச்சி என்ன செய்கிறார்கள், பெற்றுக் கொள்கிறார்களா இல்லையா? அன்னையுடைய ஆலயம் இருக்கிற இடத்தில் எல்லா மக்களும் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறார்களா இல்லையா? எல்லா மக்களும் அலைகள் திரண்டு வருகிறார்களா இல்லையா? இது நடக்க காரணம் இந்த பைபிள் படி என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அன்னை கொண்டிருந்த பணிவு சொந்த விருப்பத்துக்காக இல்ல, சுயநலத்துக்காக இல்ல, தற்பெருமைக்காக இல்ல, பொறாமைக்காக இல்ல. என் அன்னை மரியாள் கொண்டிருந்த பணிவு எல்லா மக்களும் மகிழ்ந்திருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்ப அன்னையுடைய பிள்ளைகள், அச்சிஸ்டுடைய பிள்ளைகள், விவிலியத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு கருவாக உரு கொடுத்து இந்த உலகத்தில் தந்த தாய் மரியாளை பின்பற்றுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பணிவுல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் இந்த நாளில் நம்ம கற்று இந்த நாட்கள்ல வரிசையா இருக்கட்டும். ஆபிரகாமின் பணிவு, யோசுவாவுடைய பணிவு, உங்க ஒவ்வொருடைய பேரையும் போட்டு பணிவுன்னு போட வச்சிருக்கணும், அடுத்த வருஷம் போடுறோம். அதனால அன்னை ஒன்று மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்திக்கான பணிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கு. அப்போ நம்ம அன்னை செஞ்ச காரியத்துல கொஞ்சமாவது செய்யணுமா வேண்டாமா? அடா செய்யணுமா வேண்டாமா? அப்ப அன்னையிடம் இருந்து ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கொள்ளணும். முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு, பாவப்பட்ட இந்த உலகத்திற்கு, முதல் ஆதாம் வழியாக இந்த உலகத்தில் பாவத்தை கட்டி கொண்ட இந்த சமூகத்திற்கு, தன்னுடைய திருமகன் வழியாக, தன் மகனை கருத்தரித்தின் வழியாக அதை பரிசுத்தமாக்குறாங்க பாருங்க. அப்ப கடவுளுடைய திருவுளத்தை எவன் ஒருவன் கேட்கிறானோ அவன்தான் அந்த பணிவினுடைய முதல் படி எடுத்து வைக்கிறான். ஏன்னா கடவுளுடைய திருவுளம் என்ன? தெசலோனிக்கேயர்கள் எழுதிய முதல் திருமுகத்தில் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லும். தெசலோனிக்கேயர்கள் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம், நீங்கள் தூயோராவது கடவுளை திருவுளம். கவனிங்க, அதில் தூங்கிடக்கூடாது, யாரும் கனத்தகை வைக்காதீங்க. நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். அப்ப நீங்கள் பரிசுத்தமாவதே கடவுளுடைய திருவுளம். கடவுளுடைய திருவுளத்தை யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்கள்தான் அன்னை மரியாள் கொண்டிருந்த பணிவில் முதல் படி எடுத்து வைக்கிறார்கள். மரிய வாழ்க. அப்ப கடவுளுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். கடவுளுடைய வார்த்தை, மங்கள வார்த்தை மாதாவிற்கு வழங்கப்படுகிறது. கபரியல் தூதர் சொல்லுகிறார், அருள் இந்த விளை நீ வாழ்க என்று நினைச்சுகிறார், வாழ்த்துகிறாள். உன் வயிற்றில் ஒரு கனி உருவாகும், அதற்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றெல்லாம் நினைச்சுகிறார் வானதூதர் சொல்லுகிறார். சொன்ன பிற்பாடு அன்னை மரியாள் என்ன கேட்கிறாங்க? லூக்கானர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் 34 வசனம். இது எப்படி எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை வசனம் தான், சொல்லுங்க. இது எப்படி, இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும் கேட்கிறாங்க, கேள்வி பாருங்க. இது சந்தேகத்தினால் அல்ல, அதே வார்த்தையை சக்கரியாவிற்கு வானதூதர் சொல்லுவார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாரா இல்லையா? லூக்கா நட்சத்திரம் ஒன்றாம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. அப்போ சக்கரியா என்ன சொல்லுவார், என்ன கேட்பார், எனக்கு எப்படி தெரியும் பாருங்க, எப்படி நிகழும்னு தாய் மரியா சொல்றா, எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி சக்கரியா சொல்லுகிறார். நான் தெரிஞ்ச பிறகுதான் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை எப்படி நிகழ்த்தணும்? அன்னை மரியாளுடைய கேள்வியை பாருங்க. அன்னை மரியாள் இந்த கேள்வி, அந்த தாய் மரியா எவ்வளவு தயாராக இருக்கிறா என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நல்லா தியானிக்கணும் நீங்க. அப்ப அன்னை மரியாள் எப்படி நிகழும் என்று கேட்கிறாங்க பாருங்க. வானதருடைய கேள்விதான் கேட்டார், தாய் மரியாள் பதிலாக வந்து நிற்கிறாள். முடிஞ்சது எல்லாத்துக்கும் சாப்பாடு உண்டா கிடையாதா?
உங்கவங்க வீட்டில் சாப்பாடு இல்ல அதை சொல்லுங்க, எங்க பாதர் போடான்னு நினைச்சீங்களா? என்ன நீங்க போடலாம்ல, நீங்க சாப்பாடு போடலாம்ல எல்லாத்துக்கும். ஏன் பாத நான் தான் போடணுமா, மத்தவங்களாம் இருக்காங்கல்ல பாரு அப்படிங்களா? சொல்ல நீ எப்படி போடலாம் அப்படிதானா? பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா? சொல்ல கேளுங்க. கடவுளுடைய வார்த்தை தாய்மறையா நேசிக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிற. அப்போ கடவுளுடைய வார்த்தையை யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்கள்தான் அன்னை மரியாள் கொண்டிருந்த பணிவினுடைய முதல் படி என்ன செய்கிறார்கள், எடுத்து வைக்கிறார்கள் என்று நான் என்ன செய்கிறேன், திரும்ப சொல்லுகிறேன். கடவுளை திருவுளத்தை கேட்கணும். பைபிள்ல தாவீது அங்க போயிட்டு இருப்பார், சவுல் நேசிவார், தாவீதை கொல்வதற்காக திட்டமிடுவார், தாவீதை விரட்டிட்டு போவான், தாவீதை நேசிவா ஒரு 400 பேரோட நேசிவான், தப்பிச்சு போவான், தப்பிச்சு போய் ஒரு இடத்துல போய் பதுங்கி இருப்பான். உடனே ஒரு இறைவாக்கணும் சொல்ல, இங்க பதுங்காத, நேரே நேசி யூதா நாட்டுக்கு போயிரு அப்படிம்ப. இவர் யூதா நாட்டுக்கு போறதுக்கு மேல முவாபிய மன்னனுடைய மத்தியில் போய் நேசிவா தன் தாயுதகப்பனை ஒப்படைச்சிட்டு நான் திரும்ப வர்றதண்டி என் தாயுதகப்பனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நேசிவார் அந்த மலைக்கு போயிருவார். உடனே சவுல் நேசிவார் இவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு வச்சு நேர் பக்கத்துல என்ன செய்வான், போய் அந்த மக்களை கூப்பிட்டு பேசுவார், எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பார். இவன் படை வளங்களோட போயிருக்கான், மக்களை போய் என்ன செய்யறான், தாவீது உனக்கு எப்படிப்பா அரசனாக முடியும், இந்த திராட்சை தோட்டத்தை அவன் தர முடியுமா, அவன் உன்னை 100 தலைவனாக்க முடியுமா, 1000 தலைவனாக்க முடியுமா, என்ன செய்யறான் சவுல் மக்கள்கிட்ட பேசி என்ன செய்யறான், தாவீதுக்கு மத்தியில ஒரு அவப்பெயரை உண்டாக்குவதற்காக பேசி கொண்டிருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கிற போது கூட்டத்தில் ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி அகிமலக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுக்கு தாவீது என்ன செஞ்சான் வந்துட்டு போறான்றான். உடனே சவுல் அரசன் சொல்றான், அந்த அகிமலக்கை கூப்பிடுப்பா அப்படிங்கிறான். உடனே அகிமலக்கு வர்றான், வந்த உடனே அகிமலக்கிட்ட அவன் சொல்றான், தாவீது அவன் வீட்டுக்கு வந்தானா, அகிமலக்கு நீ தாவீதுக்காக கடவுளுடைய திருவிழத்தை ஏன் கேட்டேன்னு கேட்ப, தாவீதுக்காக ஆண்டவர்கிட்ட கடவுளுடைய திருவிழத்தை அவனுக்காக நீ ஏன் கேட்ட? 1 சாமுவேல் புத்தகம் 22:15 வசனத்தில் அந்த செய்தி இருக்கிறது. அதுக்கு அகிமலுக்கு என்ன சொல்லலாம் தெரியுமா, தாவீதுக்காக கடவுளுடைய திருவுளத்தை கேட்டது இதுதான் முதல் தடவையா? தாவீதுக்காக அகிமலுக்கு சொல்றான், இறைவனுடைய திருவுளத்தை கேட்டது இதுதான் முதல் தடவையா? அவன் முதல் தடவை அப்படின்னு சொன்னதுக்கே போட்டு தலை வந்திருக்கான். அகிமலுக்கு சொல்றான், நான் அவனுக்காக ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்டு இதுதான் முதல் தடவையா? ஒவ்வொரு முறை என்ன செய்திருக்கிறான், கடவுளிடம் தாவீதுக்கான திருவுளத்தை கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்திருக்கான். உலகத்தில் ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னா கவலைப்படக்கூடாது, கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை நேசி நம்ம கேட்கணும். நமக்கு என்ன குறைபாடுன்னா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் கேட்கணும். நமக்கு என்ன குறைபாடுன்னா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் நேசிக்கிறோம், நம்முடைய காதல விழுது. இன்னைக்கு ஒரு அம்மா என்ன செய்யறா, குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறான், 3ஆம் கிளாஸ் படிக்கிறவனா கூப்பிட்டு போறான். அவன் லீவ் போட்டான், நேற்று காய்ச்சல்னு சொல்லி பொய் சொல்லி லீவ் போட்டான். கையில் கூட்டிட்டு போய் என்ன செய்யறான், எப்ப இந்த மாதிரி லீவ் விடக்கூடாடா, டெய்லி என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைய என்ன செய்யறா சொல்லி கூப்பிட்டு போறான். அவன் ஐஸ் சாப்பிட்டுட்டே போறான், அம்மா சொல்றத கேட்கவே இல்லை. ஏ இப்படி லீவ் விடக்கூடாடா, பொய் சொல்லலாம், லீவ் விடக்கூடாது, ஒழுங்கா ரெகுலராக ஸ்கூலுக்கு போனாதான் நல்லதுன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அவன் ஐஸ் சிப்பிக்கிட்டே போயிட்டே இருக்கான். போய் ஸ்கூல் கிரவுண்டு கிட்ட அந்த காமன் கிட்ட போனோடனே கேட்டு போட்டிருக்க, பக்கத்தில் வாட்ச்மேன் உட்காந்துருக்கிறார், கேட்டு போட்டிருக்கான். உடனே அந்த வாட்ச்மேன் சொல்றார், இன்னைக்கு லீவுமா அப்படிங்கிறார், இன்னைக்கு லீவுமா அப்படிங்கிறார். நேற்று இந்த ராசா லீவு, இன்னைக்கு ராசாங்க லீவ் விட்டுருச்சு, உடனே லீவுமா அப்படின்னே ஐஸ் குடிச்சு சாப்பிட்டேன், என்ன செஞ்சான், ஐஸ் குடிச்சு எடுத்துட்டு சொல்கிறான், வாட்ச்மேனை பார்த்து கேட்குறான், அப்போ நாளைக்கு ஸ்கூலா அப்படி கேட்கான். அப்போ நாளைக்கு இந்த அறிவுரையெல்லாம் அவனை கேட்கல, நீ கேட்கல, இப்போ நாளைக்கு லீவ் இருக்குமா அப்படின்னு கேட்க, அப்போ நாளைக்கு பிள்ளை எப்படி படித்து உருப்படும்? அப்போ எது சௌரியமாக இருக்கோ, எது எனக்கு ராசியாக இருக்கோ, நலனாக இருக்கோ, அந்த வார்த்தையை மட்டும் கேட்குறேன். அதனால தான் பிரச்சனை இருக்குது. பைபிளை முழுசாக வாசிக்கணும், அரைகுறையாக வாசித்துக்கிட்டு நினைச்சக்கூடாது. ஒரு சில வசனங்களை வைத்து கொண்டு நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டுன்னு நினச்சிக்கோங்க, ஒரு சிலத்தில் குறைபாடுகள்னா தற்பொருமை வந்துடும். அதை கவனமாக இருக்கணும், தற்பெருமை, பொறாமை, பழிக்கு பழி வாங்குறது, வீண்டாத பொல்லாத யூகம்லாம் உருவாயிரும். அதே மாதிரியாளுக்கு இன்னும் 2-3 குழந்தைகள் இருந்தே அப்படிலாம் பேச தோணும். விஷயங்கள் என்ன, அரைகுறையாக நம்ம வாசிக்கிற அந்த வாசிப்பு இப்படிப்பட்ட இதெல்லாம் பைபிளில் இருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தவறான போதனை என்று சொல்லி
ஒன்று தீமோத்தேயு எழுதிய புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசித்து அந்த செய்தி இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல முழுசா கேட்கணும். நம்ம முழுசா கேட்காம இருந்தா பிரச்சனை இருக்கு. இப்ப இளைஞர்களை பத்தி பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபை உரையாளர் புத்தகத்தில் 11 அதிகாரத்தில் 9 சுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இளையோரே உங்கள் இளமை பருவத்தை என்ன செய்யுங்க, நல்லா கொண்டாடுங்க, ஜாலியா இருங்க, மனம் விரும்புவதையெல்லாம் செய்யுங்க, உங்க மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்ணுக்கு எதெல்லாம் உனக்கு கவர்ச்சியா இருக்கோ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க அனுபவிங்க. இதோட வார்த்தையை முடிச்சிடலாமா? அடுத்த ஒரு வசனம் சொல்லும், ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான தீர்ப்பு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். இதோட முடிச்சிட்டா உன் சுயநலம், இதோட முடிச்சிட்டா உன் திருவுளம். கடவுளுடைய வார்த்தை என்ன, நீ முழுசா வாசிக்கணும். கடவுளுடைய வார்த்தை என்ன, நீ முழுசா என்ன செய்யணும், பரிசுத்தமாகணும். அதனால சொல்லப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தையை நீ முழுமையாக கேட்கணும். கடவுளுடைய திருவுளம் என்ன, தாய் மரியாள் கேட்கிறார் பாருங்க, இது எப்படி நிகழ்த்தணும், எப்படிப்பா நிகழ்த்தணும். கடவுளுடைய திருவுளத்தை ஒவ்வொரு நாளும் பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னையுடைய பணியினுடைய முதல் படி நம்ம எடுத்து வைக்கணும். கேட்பது மட்டுமல்ல, அவற்றிற்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சிடணும். கேட்டு விட்டக்கூடாதுல்ல, அப்படிதானா? என்ன சோகமாயிட்டிய, கேட்டுட்டு விட்டக்கூடாதுல்ல, கேட்டுட்டு நெசியணும், கீழ்ப்படியணும். கேட்டுட்டு நெசியணும், நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படிஞ்சாதான் கடவுள் என்ன செய்வார், அந்த பரிசுத்தமான காரியத்தை நமக்கு என்ன செய்வார், அவர் செய்து கொடுப்பார். அன்னை மரியாளுக்கு வார்த்தை மங்கள வார்த்தை சொல்லப்படுது. சொல்லி முடிச்ச உடனே அன்னை மரியாள்கிட்ட கபிரியல் தூதர் சொல்றார், இதே மாதிரி வயது முதிர்ந்த இன்னும் குழந்தை தரிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட உன் உறவினரான எலிசபெத் அம்மாளுக்கு என்ன செய்யறது, குழந்தை வாக்கியம் உண்டாகி இருக்கிறது, கருவறை இயலாதவன் சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6 மாதம், அதெல்லாம் சொல்றார். சொல்லி முடிச்ச பிற்பாடு அன்னை மரியாள் எங்க போயிட்டாங்க சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க வீட்டின்னு தெரியலையே, எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு போய் 3 என்ன செய்யறாங்க இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லப்பட்டு கடவுளா, கடவுளுடைய வார்த்தைக்கு முற்றிலுமா கீழ்ப்படிஞ்சிருவா. நமக்குள்ள தேவையா, சரி நமக்கு சொன்னது மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லலாம் விட்டக்கூடாது, கீழ்ப்படிஞ்சாலும் மொத்தமா கீழ்ப்படியணும்ல. முற்றிலுமா என்ன செய்யற, உடனே அங்க போங்கிறாய். அங்க எலிசபெத் அம்மா இவளை பார்த்த உடனே, அன்னை மரியாதை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, லூக்கா நாச்சி 1:43 வசனத்துல, பரலோக தந்தையுடைய வார்த்தை கபிரியேல் தூதர் வழியாக மங்கள வார்த்தையாக ஒலிக்கப்பட்ட பிற்பாடு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். அப்ப யார் ஒருவர் வார்த்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் அன்னை மரியாளுடைய பணிவிலே என்ன செய்கிறார்கள், பங்கெடுக்கிறார்கள். யோசியான ஒருத்த அரசர் இருக்கான், 31 இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செய்கிறான். அவனுடைய 18 வருஷத்துல அவன் ஒரு கோயிலை புதுப்பிக்கிறான். கோயிலை புதுப்பிக்கிற போது அங்க புதுப்பிக்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க சாப்பான் அப்படிங்கிற ஒரு எழுத்தரை என்ன செய்யறான், அனுப்பி வைக்கிறான், என்னப்பா வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாத்துட்டு சொல்றான். அவன் போய் பார்க்க போயிருக்கான். அங்க இறைவாக்குன இலக்கியம் என்ன செய்கிறான், கோயிலை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிற அங்க ஒரு திருச்சட்ட நூலை கண்டெடுத்துறாங்க. உடனே அவர் சொல்றாங்க, அரசர்கிட்ட போய் சொல்லுங்க, இங்க ஒரு திருச்சட்ட நூல் என்ன செய்யறது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில இருந்து அப்படின்னு அவன் சொல்றாங்க. உடனே சாப்பான் என்ன செய்யறான், அதை கொண்டு வரான், கொண்டு வந்து யோசி அரசன்ட்ட என்ன செய்யறான், கொண்டு வந்து கொடுக்கறான். கொடுத்தோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. உடனே அவன் சொல்றான், இந்த திருச்சட்ட நூலில் கடவுளுடைய திருவுளம் எங்களுக்கு என்ன சொல்லுது, எனக்கும் என் மக்களுக்கும் என் நாட்டுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கறான். உடனே இன்னொரு இறைவாக்கனிட்ட கொண்டு போய் கொடுக்கறாங்க. கொடுத்தோன்னு அந்த இறைவாக்கர் என்ன சொல்றா தெரியுமா, கடவுளுடைய திருச்சட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மட்டுமல்லாமல் இதில் கடவுளுடைய திருவுளம் எனக்கும் என் மக்களுக்கும் என் நாட்டுக்கும் என்ன சொல்லுகிறது என்று அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டான் பாத்தீங்களா. அது என்ன சொல்லுவோ அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டான் பாருங்க. உன்னை இறைவாக்கிற சொல்ற, இவனுக்கு சாபம் வர இருந்தது, இவனுக்கு அழிவு வர இருந்தது, இந்த நாட்டிற்கு அழிவு வர இருந்தது, இவன் தன்னை கீழ்த்தி கொண்டதால் இவனுக்கு வரக்கூடிய தீமையை இவன் காணாதபடி செய்வேன். ரெண்டு அரசர்கள் புத்தகம் 22:19 இருக்கிறது. அப்ப உனக்கு வர இருக்கிற தீமையை ஆண்டவர் நீ கண்ணில் காணாதபடி செய்வதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தைக்கு அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தது போல என்ன செய்யணுமா, முற்றிலுமா கீழ்ப்படிஞ்சிடணும். முதல்ல நல்லதா இருக்கு, போக போக என்ன செய்யறது, தலை குவிஞ்சு கணத்தை கை வச்சுட்டே நீங்க
ஆரம்பத்துல குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, அப்படிதானே? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நல்ல சூப்பரா தான் இருக்கு. போக போக என்ன செய்யறது? கழுத தேஞ்சி. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. மணிமுத்தாருக்கு எங்க டீச்சர்ஸ் நான் டூர் கூட்டு போனேன். மணிமுத்தாருக்கு மேல காரையார் டேம் இருக்கு, போயிருக்கீங்களா? காரையார் டேமுக்கு 30 டீச்சர்ஸ் படகுல கூட்டு போறேன். அந்த காரையாறு அந்த டேம்ல, டேமுக்குள்ள போனா பான திருத்தம் ஒரு அறிவு இருக்கு. அந்த படகுல நாங்க ஏறி உட்காந்துட்டோம், டேம்ல போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது, கிளம்பும் போது அம்மா ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்க, கையில மாலா தீர்த்தம் வச்சிருந்தாங்க, எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டாங்க. ஏன் பக்கம் ஏன் தலையில தெளிச்சாங்க, எல்லா டீச்சர் மேலையும் தெளிச்சாங்க, அந்த படகுல தெளிச்சாங்க, அந்த டேம் தண்ணியில தெளிச்சாங்க. எனக்கு சந்தோஷமா போச்சு, சே மாதாவுடைய துணை இருக்கு. நம்ம எந்த பக்தியா ஒரு அம்மா டீச்சர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோம், சூப்பராம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாச்சு. கொஞ்சம் தூரம் போனோடனே நான் நைஸா டீச்சர்கிட்ட, டீச்சர் நம்ம பானை திருத்த அறிவிலே குளிக்க போறோம், படகு ஜோரா போய்கிட்டு இருக்கு, இது எவ்வளவு அடி ஆழம் தெரியுமான்னு கேட்டேன். 110 அடி ஆழம் படகு கமுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் மிஞ்சாது, வீட்டுக்கு ஒண்ணும் மிஞ்சாது அப்படின்னு சும்மா இருங்க பாலன்னு சொல்லி அப்போ நெஞ்சுக்களை கையை வச்சு கிடுக்கிடுன்னு ஆண்ணு டீச்சர் தான். கடைசி வரைக்கும் அந்த டீச்சர் என்ன செய்யல, தலைந்து வந்து பார்க்கவே இல்லை. அப்போ நீ முதல்ல ஜெபித்த ஜெபம் என்னாச்சு? நீ முதல்ல ஆரம்பிச்ச பரிசுத்தமான வாழ்க்கை என்னாச்சு? முதல்ல நீ நம்பிக்கை ஊட்டி வளர்த்திய அந்த விசுவாசம் என்னாச்சு? ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, போக போகத்தான் என்ன செய்கிறது, நாம் வாழ்க்கை சிக்கலில் துன்பத்தில் என்ன செய்கிறோம், தூண்டு போகிறோம். ஆனால் அன்னை மரியாள் முற்றிலுமாக தன்னை கீழ்படுத்த வார்த்தை கேட்பது மட்டுமல்லாமல் கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும், முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை முற்றிலும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம், கையளிச்சிடணும். லூக்கான செய்தி 1:38 வசனத்துல தாய் மரியாள் பரிசுத்த தாய் என்ன சொல்லுகிறார், வார்த்தையின்படி ஆகட்டும் நான் ஆண்டு அடிமை. முற்றிலுமாக தன்னை கையளிக்கிறாங்க பாருங்க, முற்றிலுமாக கடவுளுடைய திருவலத்துக்கு யார் கையளிக்கிறார்களோ அவர்கள் தான் பணிவினுடைய மகுடமாக இருக்கக்கூடிய அந்த அரியணை என்ன செய்ய முடியும், மாற முடியும். யோனா நினைவுக்கு தான் போனோம், எங்க போறாரு, தர்சீசுக்கு போறாரா இல்லையா? தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்து கப்பல் புறப்பட்டுருச்சு, தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்துட்டார். ஆண்டவர் சொன்னால் நினைவேக்கு போங்கிற, இவன் எங்கேயும் போய்கிட்டு இருக்கிற, போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும், கடல் கொந்தளிப்பு ஆயிடுச்சு. உடனே இவன் என்ன செய்கிறான், கப்பலில் கீழே அடுக்குள்ளே படுத்துக்கிறான். உடனே எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, இவன் உள்ளே படுத்துக்கிடக்கான். உடனே அவனை கூப்பிட்டு என்ன சார், நீ யாரடா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் யாருக்கு சீட்டு விழுந்துன்னு பார்ப்போம், யார் இந்த கடல் கொந்தளிப்பு காரணம் சொல்லி சீட்டு குளிக்க போடுறாங்க, யார் பேர் விழுந்துருச்சு, யோனா பேர் விழுந்துருச்சு. யோனா எங்கடான்னு தேடுறாங்க, கூட்டிட்டு வராங்க, கூட்டிட்டு வந்து என்னடா நீ யாருடான்னு கேட்குறாங்க. யோனா என்ன சொல்றான் தெரியுமா, நீரையும் நிலத்தையும் படைத்த கடவுளை வணங்கக்கூடியவன் நான்ங்கிறான். நீரையும் நிலத்தையும் படைத்த கடவுளாய ஆண்டவரை வணங்கக்கூடியவன் நான் அப்படிங்கிறான். உடனே கூட இருந்தவங்களாம் சொல்றாங்க, அப்ப நீ தானடா ஜெபம் பண்ணணும், நீரை படைத்த ஆண்டவரை வணங்குகிற தெய்வம் வணங்குகிறவன் நீ தானே, நீரை படைத்தவரை வணங்குகிறவன் நீ என்று சொன்னால் நீ தான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிருக்கணும். என்ன செய்யறாங்க அவங்க, கேட்கறாங்க, அதுக்கு என்னடா பண்ணலாம், இப்ப கடல் கொந்தளிப்பு நிக்கிறதுக்கு பண்ணனு சொன்னே. இவன் என்ன சொல்றான், யோனா புத்தகம் 1:14 என்ன சொல்றான், என்ன தூக்கி என்ன செய்யுங்க, போட்டுருங்க, மொத்தமா என்ன செய்யுங்க, போட்டுருங்க. அவன் ஆயத்தம் ஆயிட்டான், தன்னை கையளித்தால் தான் இந்த கடல் கொந்தளிப்பு நிற்கும் என்பதை என்ன செய்கிறான், அவன் உணர்ந்து கொள்கிறான். கடவுளுடைய திருவுளத்திற்கு மாறாக அவன் பயணம், திருவுளத்தை என்ன செய்கிறான், உணர்ந்தவனாக தன்னை கையளிப்பதின் மூலமாகத்தான் அந்த கடல் கொந்தளிப்பு என்ன செய்கிறது நிற்கிறார். வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆண்டவளத்தை முற்றிலுமாக என்ன செய்யணும், ஒப்படைச்சிடணும். இருக்கத்தான் செய்யுது கஷ்டம், இருக்கத்தான் செய்யுது கவலை, இருக்கத்தான் செய்யுது நோய்கள், இருக்கத்தான் செய்யுது கடன் பிரச்சனை, இருக்கத்தான் செய்யுது. அதற்காக நம்ம தேவையில்லாத முடிவல்ல, கடவுளுடைய சித்தப்படி உமது சித்தப்படி என்ன செய்யட்டும், நடக்கட்டும். நம்ம போய் நிறுத்திட முடியுமா, ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, கணவன் வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்க்கிறார், பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கை ஒரு காலும் செயலிழந்து விட்டுருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துல உடனே ஆபீஸ்ல இருந்து போன் வருது, மனைவிக்கு வருது, இவ பதறி அடிச்சு ஓடுறா, மனைவியானவள் பதறி அடிச்சு ஓடுறா. அது ஆபீஸ்ல உள்ளவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க, அங்க ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க. போன உடனே இவள் சொன்னாலாம், தாய் பரலோக தாயே,
என் மாங்கலிய பாக்கியத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, ஒரு வார்த்தை சத்தமாக சொல்லியிருக்கிறா. உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாலாம். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் ஆனது. ஒரு நர்ஸு இந்த கணவரை நினைச்சுக்கிறாங்க, அப்பப்போ செக்அப் பண்ண வராங்க. அந்த நர்ஸு பயங்கர கோவப்படுவாங்களாம். ஏன்னா அம்மா தன் கணவன் மேலே உள்ள அக்கறையில் நினைச்சுக்கிறான். அவள் கேட்குறான், ஆர்வத்தோடு கேட்குறான், என் கணவன் பிழைச்சிக்கிடுவானாம்மா, என் காப்பாத்திடுவீங்களாம்மா, நான் ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடலாமாம்மா. நர்சம்மாவுக்கு பொறுப்பாக இழந்து வச்சு, பேசாமல் புழுப்புடன்னு பேசாத, பேசாமல் இருமா, அது என்ன ஊசிமா, அது என்ன ஊசி உனக்கு என்ன, பேசாமல் இரு அப்படின்னு நர்சம்மா நினைச்சது. வாங்கு வாங்குன்னு அந்த அம்மாவை வாங்கியிருக்கு. இது ஏற்கனவே கணவனை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அந்த பதட்டத்தில் நினைச்சுக்கிற ரொம்ப கவலையோடு அது இருந்து தான். ரெண்டு நாள் ஆச்சு. மூணாம் நாள் காலையில் 6 மணிக்கு அந்த நர்ஸ் வந்தாங்களாம். சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். நர்ஸ் இப்படி இருக்காத, சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். நீங்கள் என் புருஷனை காப்பாத்திருவீங்களாமா அப்படின்னு கேட்டிருக்கு. வந்து அந்த நர்சம்மா கையை, கணவன் கையை பிடிச்சிட்டு உடனே வெளியே போயிருச்சான். இது பதில் சொல்லாமல் போயிருச்சான், சிரிச்சுக்கிட்டே போயிருச்சான். திரும்ப இல்லை அந்த நர்சம்மா வருதான். என்ன திடீர்னு திரும்ப வந்தோன்னே இதுக்கு பயமாகி போச்சு. என்னம்மா இப்போ தானே வந்துட்டு போனீங்க அப்படின்னு உடனே, அதுக்கு டென்ஷன் இல்லை, நான் இப்போ வந்தேன், இப்போ தானே நான் இப்போ வந்தேன், இப்போ தானே வரேன், உனக்கு ஒரு வேலை இல்லை. இப்போ இந்த அம்மா சொல்லுது, அப்பல வந்தது அப்போ யாரு, 10 வருஷத்துக்கு வந்ததுனால வந்தது யாரு, 9 மணிக்கு டாக்டர் வந்து சொன்னாராம், உன் கணவன் குணமாயிட்டான், வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டான். அந்த தாய் கண்ணீரோடு சொல்ற, கடவுளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் ஒரு சிலத்துல பேசி பேசி என்ன செய்யறாங்க, வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சொல்றது இல்ல, நமக்கு என்ன, நம்ம உணர்றோம், அவ்வளவுதான் நம்ம வாழ்வு. முதல்ல வந்து மத்தியாள் என்று சொல்லி என்ன செய்யற, வந்து காணிக்க செலுத்திட்டு போறாங்க, மாதாவுக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க. நம்ம கையில ஒண்ணு இல்லை, நம்ம கையளிச்சிடும், அவ்வளவுதான். முற்றிலுமாக கையளிக்கிற போது கடவுள் என்ன செய்வார், நிறைய அற்புதத்தை செய்கிற. மாதாவு வழியாக கோடான கூடிய அற்புதத்திற்கு காரணம் என்ன தெரியுமா, அன்னையானவள் முற்றிலுமாக ஆண்டவுடைய திருவுளத்தை கேட்டதோடு மட்டுமல்லாமல், கேட்டதற்கு கீழ்ப்பிடிந்ததோடு மட்டுமல்லாமல், தன்னையாக கையளித்தாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அனைத்து புனிதர்களையும் கொண்டிருக்கிற ஆலயத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நீங்கள் பொறாமையத்தான் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அஜிஸ்டோடைய மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப இருக்கு. கடவுளுடைய திருவுளம் இந்த நாட்களில் இந்த ஆலயத்திலும், இந்த ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள், இந்த ஆலயத்தை சார்ந்த குடும்பங்கள் அனைத்துகிறார் நிரம்ப ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வேண்டுகிற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அன்னை மரியாள் இந்த உலக மக்கள் எல்லோரும் அந்த பெரு பெறுவதற்காக தன்னையே கையளித்தாங்க பாருங்க. அதே போல அந்த பணிவை பெற்ற பிள்ளைகளாக கடவுளுடைய வார்த்தை கேட்டு மட்டுமல்லாமல், அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு முற்றிலுமாக கையளித்து அன்னையுடைய அச்சீஸ்வருடைய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஒருவருக்காக இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் எல்லாம் வல்லவர், நம்மை ஆற்றலோடு வல்லமையோடு வழிநடத்துகிற தெய்வம் இந்த நாளில் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார். இது கடவுளுடைய சித்தம், இது கடவுளுடைய திருவுளம். நம்ம இந்த நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்தது கடவுளுடைய, நம்முடைய முயற்சி அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி, உம்முடைய திருவுளப்படி எங்களை நீ பெயர் சொல்லி நீர் அழைத்ததற்காக, இம்மட்டுமாய் நீ காத்து வந்தது போல தொடர்ந்து எங்கள் குடும்பத்தை காக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். வார்த்தையானவரே, மனவுருவானவரே, அன்னை வழியாக அந்த உலகத்திற்கு வந்தவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கான வாய்ப்பை தந்தீரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை எங்களுக்கு தந்தீரே. அதற்றின் மூலமாக எங்கள் குடும்பத்தை நாங்கள் கையளித்து முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றிலிருந்து ஒருபோதும் பயப்படாமல் உண்மையே நம்பி அந்த பணிவு என்கிற மனித உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த பண்பில் நாங்கள் வளர்ந்து உமக்குரிய பிள்ளைகளாக நாளும் நாங்கள் வளர வாழ நீர் வரந்தாரும். ஆமென்.
ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய மண்டாட்களை எடுத்து வைத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, இத்திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் இன்று திருப்பலி நிறைவேற்றும் தந்தை எஸ் எம் அருள்ராஜ் மற்றும் எம் பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து இறைப்பணி புரிய நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கின் ஆண்டு பெருவிழாவை தொடங்கி இருக்கும் என் நன்னாளை நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் வரும் நாட்களில் இயற்கையின் இடர்பாடின்றி நல்விதமாக சிறப்பான நல் ஆசீர் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் தெய்வமே எம் இறைவா, முதியோர், நோயிற்றோர், அனாதைகள், கைம்பெண்கள் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும் எவ்வித நோய் நொடிகளும் இவர்களை தாக்காமல் இருக்கவும் இவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கிலுள்ள இளைஞர்கள், இளம் பெண்களை நிறைவாக ஆசீர்வதியும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்து குடும்பத்தின் பொறுப்புகளை உணர்ந்து நடந்திட நல் ஞானத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தெய்வமே எம் இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் தருகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை கனிவோடு கண்ணோக்கி வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பணிவிடை புரியவே வந்தேன் என்று பொழிந்த எம் இறைவா, உம் பணி செய்யவும் அன்பியங்களை நிறைவாக ஆசீர்வதியும் மேலும் இந்நாளை சிறப்பிக்கும் புனித ஆண்டு புனித ராயப்பர் மற்றும் கிறிஸ்தராஜா அன்பியங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உம் பணியை திறம்பட செய்யவும் விசுவாசத்தில் வளரவும் நல் ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுப்போம். ஆண்டவர் கனிவுள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்க மிகுந்தவர். அதனால தான் நம்மை தேடி அவர் இறங்கி வந்தார். இந்த இரக்கத்தின் ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்க்கிறார். மண்ணுலகில் இருவர் தாம் வேண்டுகிற எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணக தந்தை அருளுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவிழப்படி எங்களை நிரம்பரி வழிநடத்துவீராக. அதன் மூலமாக என்னாலும் உமக்குரிய பிள்ளைகளாக எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முத அருளுக்காக எரிஞ்சுகிறோம். கனிவோடு எங்களை ஏற்று முத அருளை எங்களுக்கு நிரம்ப பொழிந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். போகை போல மனங்களை எழுப்புகின்றோம், வான் பீடத்தில் அது
அன்போடு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற எங்கள் எளிய காணிக்கைகளை ஏற்று உமது பணிவு என்கிற பண்பை நாங்கள் பெற்று மகிழ செய்திருபடியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நன்றி கோருவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைமா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் வானக எருசலமை எங்கள் அன்னையாக கொண்டாடுகிறோம். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கிறார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் விசுவாச பயணம் செய்து ஆர்வத்தோடு விரைந்து வருகிறோம். திருச்சபையின் உறுப்பினர்கள் வாழ்வின் நிறைவை அடைந்து மகிமை பெறுகின்றனர் என்ன மகிழ்கின்றோம். ஆகவே இப்புனிதர்களோடும் வானக தூதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி பாடுவதாவது. ஆகவே முத தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மே மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மறைபொருள் தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள்,
துறவியர் புதலைனர் இங்கு கூடியுள்ள மத மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவையடைய செய்திருளும். இறைவா, உயிர் தழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் புனித பிரான்சிஸ்கு சலேசியார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்துவுமாக்கு உரியதே. தந்தை விசுவாசத்தோடு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக. தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. தாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேப்பராம் இயேசுவின் இரண்டாவது வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அருளுகிறேன் என்று அன்பாப்போசர் விளையாக எங்களுக்கு மொழிந்தீரே. உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் எங்களின் எளிய விசுவாசத்தை கண் நோக்கி நாங்கள் தேடி வந்திருக்கிற அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் உடல் உள்ள சுகத்தையும் பணிவையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றெந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் இறைவனின் திருச்செம்மறியே.
மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி இதுதான். இவர் தான் நம்மை மீட்டவர். திரு ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்திய அன்பு ஆண்டவர். அன்னை மரியாள் கொண்டிருந்த பணிவின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம் இவர். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதற்கு தன்னையே முற்றிலுமாக கையளித்தார். டிசம்பரின் விருந்திற்கு வளைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேர் வச்சோ கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாக. கலந்திடவா உறவே உறவே மகிழ்ந்திடவா என் வாழிய நெஞ்சம் புந்தன் தரவா
இருக்கும் என்பதால் என் உடலில் சோர்வு இல்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இது இயேசுவின் வாய், உதடு, நாவு என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இது இயேசுவின் கைகள் என்பதால் கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் நீக்கப்படுகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த தருணத்தில் நம்முடைய நவநாளை நாம் ஒவ்வொருவரும் ஆரம்பித்திருக்கின்றோம். குடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளிலே இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் பெற்றுத்தந்து அருமையான மறையுரை ஆற்றி அன்னையினுடைய பண்புகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி ஆசீர்வாதத்தை அளித்த நம்முடைய பாசமிகு அருள் தந்தை எஸ் எம் அருள்ராஜ், புனித பரலோக அன்னை திருத்தலத்தினுடைய திருத்தல அதிபர் காமநாயகன் பட்டி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த மாதம் நான் எட்டுநாயன்பட்டிக்கு அவருடைய கிளைப்பங்காக இருக்கின்ற எட்டுநாயன்பட்டிக்கு திருவிழா திருப்பலைக்காக சென்றிருந்தேன். அவர் மிகவும் எளிமையானவர், எல்லோரோடவும் பேசி பழகக்கூடியவர். அவர் ஆள் தான் சின்னமாக இருப்பார், மனசு ரொம்ப பெருசு. அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மறைவுரை வழியாக நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆகவே நம்முடைய அழைப்பை ஏற்று பல நாளைய தினம் அவருடைய பங்கிற்கு ஆயர் அவர்கள் வர இருக்கின்றார்கள். ஆனாலும் நம் பங்கு மீது கொண்ட பாசத்தால் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து கொடியை ஏற்றி இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பித்து இறை வார்த்தையை நமக்கு எடுத்து கூறி நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொட்டிருக்கின்றார். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அருள்பணி எஸ் எம் அருள்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை என்னுடைய சார்பாகவும், அருள் சகோதரிகள் மற்றும் இங்கு இருக்கின்ற இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற துய ஆன்று துய ராயப்பர் மற்றும் கிறிஸ் ராஜா அன்பிய சார்பாக திருவாளர் குமார் அவர்கள் நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் எண்ணமாக பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். ஆன்று துய ராயப்பர் மற்றும் கிறிஸ் ராஜா அன்பிய இறை மக்கள் சிறப்பாக சிறப்பித்தார்கள். குறிப்பாக மூன்று அன்பியங்களுமே அவர்களுடைய சீருடை யூனிஃபார்ம் போட்டு அருமையாக பவனி வந்து நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக இருந்ததாகவே அவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதே போல மற்ற அன்பியங்களும் சிறப்பாக சிறப்பித்தால் நன்றாக இருக்கும். எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு ஒவ்வொரு நாள் வந்து சிறப்பிச்சிங்கன்னா பங்குக்கு பெருமை, பங்கு தந்தைக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. அதனால் எல்லோரும் முடிந்தளவு யூனிஃபார்மோடு வந்து சிறப்பாக சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாமியார் காசு கொடுக்குறேன்னு கேட்டக்கூடாது, சரியா? நாளைய தினத்தினுடைய மையக்கருத்தாக நாம் தியானிக்க இருப்பது ஆபிரகாமின் பணிவு. நாளைய தினத்தை சிறப்பிக்க இருக்கின்றவர், தலைமை தாங்க இருக்கின்றவர் அருள்பணி ஆ சந்தியாக எம்எஸ்எஃப்எஸ் ஆலோசகர் தென்கிழக்கு மறை மாநிலம் திருச்சி. நாளைய தினத்தை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் திலுகாஸ் அன்பியம் மற்றும் ஜூட் அன்பிய இறை மக்கள்.
ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாளைய தினத்தை சிறப்பிக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்கள் இன்று திருப்பலி முடிந்தவுடன் பங்கு தந்தையை சந்தித்து நாளைய தினம் அவர்கள் செய்யவிருக்கின்ற வழிபாட்டினை திருப்பலி நிகழ்வுகளை முன்கூட்டியே பங்கு தந்தையோடு பேசி கலந்து ஆலோசித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கமாக நம்முடைய பங்கிலே நவ நாட்களிலே கேள்விகள் கேட்பது வழக்கம். இன்றைக்கி நிறையா பேர் எழுதலன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். மூன்று கேள்விகள் அருள்தந்தை அந்தோணிராஜ் அவர்களால் கேட்கப்படும். அருள்தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் எம்முடைய சபையை சார்ந்தவர்கள். அவர் ஒத்தையாளில் சாத்தூர் அருகாமையில் உள்ள ஒத்தையால் துய குழந்தை இயேசு பங்கிலே துணை பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கின்றார். ஏற்கனவே அவர் நம்முடைய பங்கிற்கு இக்கிறிஸ்து பிறப்பு விழா நாட்களில் இங்கு தன்னுடைய பணி செய்ய வந்திருக்கின்றார். புதியதாக இந்த வருடம்தான் அவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆகவே அவர் இந்த பங்கு தந்தை தனிமையாக இருப்பதால் இந்த 10 நாட்களும் உதவி செய்ய அவரை அழைத்திருந்தேன். அதற்காக இந்த 10 நாள் மட்டும் நம்மோடு இருந்து நமக்கு இந்த வழிபாடுகளில் அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்க நமக்கு உதவியாக இருப்பார். ஆகவே அருள் தந்தை அந்தோணிராஜ் அவர்களையும் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருடைய சார்பாக வருக வருக வென்று அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்கின்றேன். இப்பொழுது கேள்வி நேரம். மூன்று கேள்விகளை அருள் தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் கேட்பார்கள். 2 கேள்விகளை நான் கேட்பேன். வழக்கமாக கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது கரவொலியை எழுப்பிவிட்டு பின்னாடி பார்க்கல என்று சொல்வது வழக்கம். அதனால் இந்த முறை வழக்கப்படி கைகளை யாரும் உயர்த்தக்கூடாது. முதலில் யார் எழுந்து நிற்கிறார்களோ அவர்கள்தான் பதில் சொல்லும். ஏன்னா கையை தூக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. முன்னாடி உள்ளவங்களே பார்க்குறிய பாதர், பின்னாடி பார்க்கவே மாட்டேன்றீங்க. அதனால் எழுந்து நிற்க வேண்டும். அந்த எழுந்து நின்ற பொழுது தான், நிற்கின்ற பொழுது தான் உங்களுக்கு யார் முதலில் எழுந்து நிற்கின்றார்களோ அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொன்னால் அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும், இல்லை என்றால் அடுத்தவருக்கு அது கொடுக்கப்படும். முதல் 3 கேள்விகளை அருள் தந்தை அவர்கள் கேட்பார்கள். கடவுளின் வார்த்தையை வானதூதர் சக்கரியாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் எடுத்துரைக்கும் பொழுது அதில் உள்ள அவர்கள் அளித்த பதிலின் வேறுபாடு என்ன? எப்படி நிகழும், எப்படி தெரியும்? சரியான பதில். இரண்டாவது கேள்வி, எவ்வாறு நாம் அன்னையின் பணிவில் பங்கு பெற முடியும்? 3 வகையான தலைப்புகளில் அருட்தந்தை அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார். 3 தலைப்புகளில் அருட்தந்தை அவர்கள் எவ்வாறு நாம் அன்னையின் பணிவில் பங்கு பெற முடியும் என்று எடுத்துரைத்தார். என்ன அந்த 3? ஓகே, ரெண்டு சொல்லியிருக்கீங்க, இன்னும் 1. இது சரியான விடை. கடவுளின் திருவுளத்திற்கு கேட்டல், கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிதல், மீண்டும் அதற்காக நம்மையே முழுமையாக முற்றிலுமாக கையளித்தல். இந்த 3 தலைப்புகளில் தந்தை அவர்கள் நாம் அன்னையின் பணிவில் பங்கு பெற முடியும் என்று எடுத்துரைத்தார். 3வது கேள்வி, இதுவும் சிம்பிளானதுதான். கடவுளின்
திருவுளத்தை முதலில் ஏற்காமல் அதற்கு எதிராக செயல்பட்டவன் யார்? மீண்டும் தனது மனதை மாற்றிக்கொண்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியது யார்? முதல்ல டீச்சரு, அதுக்கப்புறம் ரித்திகா, அதுக்கப்புறம் அந்த அம்மா. யோனா சரியான விடை. நான் கேட்கின்ற கேள்வி நான்காவது கேள்வி. அருள் தந்தை விபிலியத்திலிருந்து பல எடுத்துக்காட்டுகளை, இறைவார்த்தைகளை எடுத்து கூறினார். இன்றைய மறையுறையில் மொத்தம் எத்தனை இறைவார்த்தைகளை அவர் எடுத்து கூறினார்? பதினாறு சரியான விடை. இந்த பதினாறு இறைவார்த்தைகளில் லூக்கா நற்செய்தியிலிருந்து எத்தனை இறைவார்த்தைகளை அவர் சொன்னார்? அதிகாரம் இறைவார்த்தை மொத்தம் எத்தனை? எந்திரிச்சின்னு தான் நான் கேட்பேன். நான்கு தவறு. அடைக்கலாமா? எத்தனை சொன்ன? ஐந்து சரியான சரியான விடை. இறங்க இறங்க, என்ன இருக்கு கேள்வி? எந்தெந்த அதிகாரம் அவர் வந்து அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மட்டும்தான் எடுத்தார்? எந்தெந்த அதிகாரம் அவங்க சொல்லட்டும் ஃபஸ்ட்டு. லூக்கா 2:10, லூக்கா 1:34, லூக்கா 1:18, லூக்கா 1:43, லூக்கா 1:38. சரியா? சரியான விடை. ஆகவே நன்றி. நாளைய தினம் புது நன்மை பெறுகின்ற பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள், தங்களுடைய பிள்ளைகளும் பெற்றோர்களும் சரியாக 4:30 மணிக்கு ஆலயத்திற்கு வர வேண்டும். அவர்களுக்காக பாவசங்கீதம் நாம் கேட்கப்படும். அதற்கு பிறகு நாளை மறுநாள் அவர்களுடைய தயாரிப்பை பற்றி பேசப்படும். ஆகவே அனைத்து இறை மக்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தவறாமல் நாளை நடைபெறுகின்ற பாவசங்கீர்த்தனத்தில் முழுமையாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். முதலிலே அருள் சகோதரி அவர்கள் உங்களுக்கு பாவசங்கீர்த்தனத்தை பற்றி ஒரு வகுப்பு எடுப்பார்கள். அது முடிந்த பிறகுதான் இங்கு வர வேண்டும். வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் திருமதி அந்தோணியம் அவர்கள் பேசுவார். எம்மூர் மக்களை ஒன்றாக, எட்டு ஊர் மக்களையும் ஒன்றாக இணைக்கும் புனித பரலோக அன்னை திருத்தலத்தின் அதிபராக தலைமை பொறுப்பேற்று ஒவ்வொரு நாளும் மக்களை இறை இயேசுவின் பாதையிலும் மரியன்னையின் அன்பிலும் அழைத்து செல்பவர்தான் எம்மூரின் பங்கு தந்தை அருள்திரு அருள்ராஜ் அவர்கள். இவர் மக்களிடம் எந்த ஒரு பாகுபாடுமின்றி எல்லோரிடமும் அன்புடன் பழகும் குணம் கொண்டவர். மிகவும் எளிமையானவர். மாதாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். எப்போதும் மரியே வாழ்க என்று சொல்லி மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்துவதில் இவருக்கு நிகர் இவரேதான். சென்னையில் எம்மூர் மக்கள் திருவிழாவை எவ்வாறு சிறப்பிக்கின்றார்கள், என்னென்ன செய்கிறார்கள் என்ற ஆசையோடு இன்று காலையில் எங்கள் வீடுகளையெல்லாம் சந்தித்து எங்களோடு கலந்துரையாடி எங்கள் குடும்பத்தில் ஒருவராக எங்களையும் எம் பங்கு மக்களையும் ஆவலோடு பார்க்க வந்திருக்கும் தந்தை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களது எளிய அழைப்பினை ஏற்று பல பணிகள் மத்தியிலும் அனைத்து புனிதர்கள் ஆலயத்தின் கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டு அன்னையின் திருக்கொடி ஏற்றி வைத்து திருப்பலி நிறைவேற்றி அதில் மரியன்னையின் பணிவு பற்றி நல்லதொரு மறையுறையை தந்து எங்களுக்காகவும் எம் பங்கு மக்களுக்காகவும் ஜெபித்த எம் பாசமிகு பங்கு தந்தை அருள்திரு அருள்ராஜ் அவர்களுக்கு எம் பங்கின் பங்கு தந்தை சார்பாகவும் ப
பங்கு மக்கள் சார்பாகவும் எங்களது உணமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் எம் ஊர் சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவிக்க எம் ஊர் மக்களை அன்புடன் அழைக்கின்றோம். போமாக தந்தையே இறைவா, எங்களை படைத்தவரே, பராமரிக்கிறவரே, உமது திருவுளப்படி எங்களை வழிநடத்தி வருகிறவரே, உமது இரக்கத்தை பொழிந்தும் இன்றைய நாளில் திருவிழாவினுடைய முதல் நாளில் கொடியேற்ற நிகழ்வின் வழியாக எங்களை ஆசீர்வதித்தவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உமது மகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டிருக்கிற நாங்கள் என்னாலும் உமது இறை வார்த்தையை கேட்கவும் கேட்ட வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அவற்றிற்கு எங்களையே கையளித்து அதன் மூலமாக பணிவோடு நீ தருகிற மீட்பில் பங்கு பெற வரந்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மெய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனை நம்பி வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.